உலக தமிழர்கள் அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அனைவரது வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என வாழ்த்து. ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் பேசியது காகித பூவாக காட்சியளிக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் செல்லாது, விதிகளுக்கு புறம்பானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற வாய்ப்பு, திமுக பயந்து போயிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகம். பழையென கழிதலும் புதியென புகுதலும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் கொண்டாட்டம். போகி பண்டிகையையொட்டி பழைய பொருட்களை எரித்ததால் சென்னையில் காற்றின் தரம் மோசமடைந்தது. காற்று மாசின் குறியீடு 200 தாண்டியது. சென்னையில் ஆளுநரை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த திமுக பேச்சாளர் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆளுநர் மாளிகை சார்பில் புகார். பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்ல மக்கள் படையெடுத்ததால் செங்கல்பட்டு அருகே பாலாற்று பாலத்தில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள், 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். பொங்கலையொட்டி திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகைப்பூ 3,500 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை விற்பனை. பொள்ளாச்சியில் 2வது நாளாக நடைபெறும் சர்வதேச பலூன் திருவிழா. வானில் வட்டமிட்ட பலூன்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் சினிமா பிரபலங்கள் மற்றும் விஐபிக்கள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதிக்கும் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை காற்றில் பறக்க விடுவதாக பொதுமக்கள் புகார். தமிழக அரசின் வரி வருவாய் 1,12,000 கோடியாக அதிகரிப்பு. வரி வருவாய் அதிகரித்த போதிலும் 1,62,000 கோடி கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன என பொருளாதார நிபுணர்கள் கேள்வி. மக்களை பற்றி கவலைப்படாமல் மது விற்பனையில் கவனம் செலுத்தும் விடியா திமுக அரசு. பொங்கலையொட்டி டாஸ்மாக் கடைகளில் சரக்குகளை அதிக அளவு இருப்பு வைக்க உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 368 ரூபாய் உயர். 1 கிராம் 5,296 ரூபாய்க்கு விற்பனை. கோவை கேஜி சாவடி பகுதியில் உயர் ரக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது. போதை மாஃபியாக்களின் பிடியில் தமிழகம் சிக்கி சீரழிவதாக சமூக ஆர்வலர்கள் விமர்சனம். திருப்பத்தூர் அருகே கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாமல் தவிக்கும் இந்தியன் வங்கி மேலாளர், கடன் வாங்கியவர் கடையின் முன்பு தர்ணா. கிருஷ்ணகிரி அருகே பஞ்சு குடோனில் தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பஞ்சு மற்றும் மெத்தைகள் எரிந்து நாசம். விடியா திமுக ஆட்சியில் பணி பாதுகாப்பு கேட்டு கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர் குழந்தையுடன் கண்ணி, காண்போரை கலங்க செய்யும் வீடியோ. நாங்க எங்க உயிரின் துச்சமா நினைச்சு இந்த கோவிட் டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். நாங்க எத்தனை பேர் செத்து, எங்க கூட ஒர்க் பண்ண எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. அந்த கோவிட் எஃபெக்ட் எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. எங்க குடும்பங்கள் எத்தனையோ பேர் கோவிட் வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு எங்க பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணோம், உங்களை பார்த்தோம்.
பாம்பினை சர்ப்பக்காவடியாக பயன்படுத்த வனத்துறை தடை. சர்ப்பக்காவடி எடுத்தால் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை. வனத்துறையின் அறிவிப்பால் முருக பக்தர்கள் அதிர்ச்சி. கிரிப்டோ கரன்சிக்கள் என்பது சூதாட்டத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கருத்து. சபரிமலையில் இன்று மாலை மகர விளக்கு பூஜை. லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்தனர். ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வீட்டின் முன் போகி கொண்டாடிய நடிகர் பாலகிருஷ்ணன். மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி அமைய இறைவன் அருள் புரிய வேண்டும். அனைத்து விவகாரத்திலும் மத்திய அரசு தலையிட்டால் டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதற்கு? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்திய அரசுக்கு கேள்வி. ஐசிஐசிஐ வங்கி முறைகேடு வழக்கில் வீடியோகான் நிர்வாக இயக்குநர் வேணுகோபால் ஜாமீன் கோரிய மனு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு.